ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு இது சூட் ஆகாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அரைக்கட்டு புதினா ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சட்னி கலர் கிடைக்குங்களா. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும்னா இப்போவே அளவாக சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கணும், ஒரு நாலு பல் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ யூஸ்வலாக நம்ம பருப்பு வறுத்து தேங்காயெல்லாம் சேர்த்து புதினா சட்னி பண்ணுவோம், பட் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ புதினா இலையை இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு புதினா சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே இந்த புதினா இலையெல்லாம் அப்படியே சுருங்கிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு சரியாக இருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ்வலாக செய்கிறத விட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்லாயிருக்கும். ரோட்டு கடை பஜ்ஜி போண்டை வாங்கும்போது இந்த மாதிரி சட்னி தான் உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள். புதினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பு தான், ஆனால் அதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்ணும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரைஸுக்கு சூட் ஆகாது. இப்போ அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கடாயிலே வச்சிடுறேன். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து சூடாக போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த மூடி ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு மேலே, அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக தெரிச்சிரும், அது க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம், மேலே தெரிச்சாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பவுலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.